மதுரையில் பெய்த கனமழையால் பல இடங்களில் நீர் தேங்கியுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கோரிக்கை வைத்த நிலையில் அண்ணன் நீங்க சொல்லிட்டீங்கள நைட்டுக்குள்ள கிளியர் பண்ணிடுவோம் என அமைச்சர் மூர்த்தி உறுதியளித்த வீடியோ தற்போது கவனம் பெற்று வருகிறது. மதுரையில் நேற்று மதியம் 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாநகராட்சி பகுதியான ஆலங்குளம் செல்லூர் கண்மாய்கள் நிரம்பி பந்தல்குடி கால்வாய் நிரம்பி நீரானது பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் நேற்று இரவு முதல் நீர் நிரம்பி தெருவுக்குள் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓட தொடங்கின. இதன் காரணமாக முல்லை நகர் செல்லூர் 50 அடி ரோடு கட்டபொம்ம நகர் நரிமேடு பந்தல்குடி குடியிருப்பு பகுதிகள் முழுவதும் வெள்ள நீரால் சூழ்ந்துள்ளது. இந்த நிலையில் மழை பாதிப்புகளை செல்லூரில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவும் அதே பகுதியில் ஆய்வில் ஈடுபட்டார். அப்போது அமைச்சரை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மக்களின் குறைகள் மற்றும் அதிக மழை நீர் தேங்கியுள்ள பகுதிகள் குறித்தும் அமைச்சரிடம் தெரிவித்து உடனடியாக அதை வெளியேற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இதை கேட்ட அமைச்சர் மூர்த்தி, அண்ணன் நீங்க என்ன சொல்றீங்களோ நைட்டுக்குள்ள கிளியர் பண்ணிடுவோம் என அமைச்சர் மூர்த்தி உடனடியாக உறுதி கொடுத்தார். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவின் கோரிக்கையை அமைச்சர் மூர்த்தி உடனடியாக ஏற்றுக்கொண்ட இந்த நிகழ்வு தற்போது கவனம் பெற்று வருகிறது. கண்டிப்பா ரெமெடி வந்துடும் சார். சாயங்காலத்துல அடிச்சிருவோம். ஏன்னா எங்க அண்ணன் பாரிஸ்ல போயிட்டு